பார்த்துட்டு இருக்கிறது. ஸோ வழக்கம் போல் ரெண்டு அழகான டிஷ்ஷஸோட இன்றைக்கி நம்ம ஷோவை ஸ்டார்ட் பண்ணிடலாம். அண்ட் டிஷ்ஷஸ் மட்டும் அழகு இல்லைங்க, அது அழகாக சமைக்கிற நம்மளுடைய பிரிட்டோ மேமும் ரொம்பவே அழகு. ஹாய் மேம். ஹாய். ஸோ இன்றைக்கி நம்ம நேயர்களுக்காக என்ன ரெண்டு டிஷ்ஷஸ் வந்து நம்ம பார்க்க போகிறோம்? மத்தி மீன் மஞ்சத்தண்ணி. மத்தி மீன் மஞ்சத்தண்ணி, புரியலையே, இது என்ன வகையான ஒரு டிஷ்? கேரளா டிஷ் இது. ஓகே. மீன் இல்லாமே செய்வாங்க, நார்மலாக வெறும்னேயும் செய்வாங்க அந்த இது. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் என்ன செய்ய போகிறோம்? நெக்ஸ்ட் வந்து கத்திரிக்காய் சட்னி. ஸோ மத்தி மீன் மஞ்சத்தண்ணி இந்த டிஷ்க்கு என்னென்ன தேவை? ஃபஸ்ட்டு எண்ணெய் எடுத்துக்கலாம். ஓகே. நெக்ஸ்ட்டு வரமிளகாய். இதெல்லாம் நம்ம சேர்த்து அரைச்சி ஊத்த போறோம். ஓகே. சின்ன வெங்காயம் போட்டு. சின்ன வெங்காயம். சோ எத்தனை சின்ன வெங்காயம் மேம் ஆட் பண்ணிக்கலாம்? ஒரு 100 கிராம். ஸோ ஸ்கூல்லாம் படிக்கும் போது உங்களுக்கு அம்மா சமைச்சு தர ஒரு ஃபேவரட்டான டிஷ்னா என்ன சொல்லுவீங்க? சாம்பார் சாதம் ரொம்ப பிடிக்கும். சாம்பார் சாதம். ஓகே. நெக்ஸ்ட் மேம், இஞ்சி பூண்டு. ஏன் இப்போ இதை முழுசாக போடுறோன்னா, நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நம்ம அரைச்சிருவோம். ஓகே. அதனால் இதை முழுசாக போடுறதுனால இருக்கேன். ஆ, கொஞ்சம் கருவேப்பிலை. பெரிய மீன்களை விட வந்து சின்ன சைஸில் இருக்க மீன், முள் அதிகமாக இருக்க மீன்லாம் வந்து டேஸ்ட் அதிகமாக இருக்கும்னு சொல்லுவாங்க. மத்தி மீன் வந்து முள் அதிகமாக இருக்கும். முள் அதிகமாக அதிகமாக இருக்கும். நிறைய மீன் இருக்குது. காரப்பொடி இருக்குது. காரப்பொடிலாம் வந்து மருத்துவ தன்மை உள்ளதுன்னு சொல்லுவாங்க. இந்த கன்சீவாக இருக்கிறவங்கெல்லாம் வந்து காரப்பொடிலாம் சாப்பிடணும்னு சொல்லுவாங்க. மத்தி மீனும் அதே மாதிரி தான், சத்துள்ள ஒரு மீன் தான். இதில் மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். மஞ்சத்தூள் ஆட் பண்ணியாச்சு. இப்போ மிளகாத்தூள் கொஞ்சம் போட்டுக்கலாம். ஸோ மீன் குழம்பு அப்படின்னாவே எல்லாருக்குமே வந்து பிடிக்கும் மேம். இந்த மீன் குழம்புடைய ஸ்பெஷாலிட்டி என்ன? குயிக்காக முடிஞ்சிடும். குயிக்காக முடிஞ்சிடும். முடிஞ்சிடும். நீ எப்படி நீங்கள் செய்கிற டிஷ்ஷஸ் எல்லாமே குயிக்காக முடிஞ்சிருது? இப்போ எல்லாருமே வேலைக்கெலாம் போயிட்டு இருக்கிறாங்க. பசங்களையும் ஸ்கூலுக்கு அனுப்பணும், ஹஸ்பண்டையும் வேலைக்கு அனுப்பணும், அவங்களும் வேலைக்கு போகணும். அதனால் வந்து சீக்கிரமாக என்ன இருக்குதுன்னு அவங்களும் தேடிட்டே இருப்பாங்க. இப்போ இந்த மாதிரி சமையல்லாம் பார்த்தாங்கன்னா இது ஓகே. சாட்டர்டே சண்டே டைம் வந்து ஒரு ஃப்ரீயாக பிரியாணி அந்த மாதிரிலாம் செஞ்சு சாப்பிட்லாம். குழம்பு சாப்பிட்ணும், மீன் குழம்பு சாப்பிட்ணும் அப்படின்னு நினச்சாங்கன்னா இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ ரெகுலராக நம்ம வைக்கிற மீன் குழம்பை விட இது இன்னும் டேஸ்ட் டிஃப்ரெண்ட்டாக. ஓகே மேம். சரி, இதை ஆறட்டும். ஓகே. ஸோ மீன் குழம்புக்கு தேவையான விஷயம்லாம் வந்து வதக்கியாச்சு. அடுத்து என்ன மேம் பண்ண போகிறோம்? இதை அரைச்சிடலாம். ஓகே. ஆற வச்சு அரைச்சிட்டா அவ்வளோதான். அவ்வளோ. ஓகே. ஸோ இதே ஸ்டைலில் வந்து மத்தி மீனுக்கு பதிலாக வேறு ஏதாவது மீன் ஆட் பண்ணலாங்களா? எந்த மீன் வேணாலும், நமக்கு என்ன மீன் பிடிக்குதோ அந்த மீன் சேர்த்துக்கலாம். ஆனால் ஸ்லைஸ் மீன் சேர்த்தா கொஞ்சம் நல்லா இருக்காது. இந்த மாதிரி முள் மீன் சேர்த்தோம்னா நல்லாயிருக்கும். கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். கொஞ்சம் தண்ணி. Thank you.
ஸோ நம்ம இவ்வளோ நேரம் வதக்கி ஆற வச்ச மீன் குழம்புக்கு தேவையான விஷயங்கள்லாம் வந்து ரொம்பவே சூப்பராக ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி வச்சாச்சு. ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம்? இதை அப்படியே கரைச்சி அடுப்பில் வச்சு. ஓகே மேம், மீன் குழம்பு வந்து ரெடி பண்ணிட்டு இருந்தோம். ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம்? இல்லை, இதில் கலந்துக்கலாம். ஓகே. அரைச்சி வச்சிருக்க பேஸ்ட்டை இதில் சேர்த்துருக்குறோம். இது கூட புளி கரைசலையும் சேர்த்துக்கலாம். ஸோ புளி வந்து எந்த அளவு எடுத்துக்கலாமா? ஒரு எலுமிச்சம்பழம் அளவு. மீன் குழம்பு அப்படின்னாவே அந்த புளி சேர்த்தா தான் வந்து அந்த ஒரு டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். மேம், நீங்கள் சொல்லுங்கள், உங்களுக்கு உங்களோட அம்மா பண்ணுற மீன் குழம்பு பிடிக்குமா இல்லை உங்கள் மாமியார் பண்ணுற மீன் குழம்பு பிடிக்குமா? மாமியார் கிடையாது, என்னோடய பெரிய மாமியார் செய்வாங்க. அவங்க நிறைய வகையான மீன் குழம்பு செய்வாங்க. தேங்காய் அரைச்சி ஊற்றுறது, புளி ஊற்றுறது, அப்புறம் தக்காளி வெங்காயம் அரைச்சி ஊற்றுறது, தேங்காய் பால் ஊற்றி செய்கிறது, இது மாதிரி நிறைய வெரைட்டி செய்வாங்க அவங்க. ஓகே, இதில் கொஞ்சம் தண்ணி மட்டும் ஆட் பண்ணி உப்பு எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு கொதி வந்த பின்னாடி மீன் போட்டுக்கலாம். இப்போ உப்பு பார்த்துட்டு மீனுனா ஆட் பண்ணிக்கலாங்களா? கொஞ்சம் உப்பு. ஸோ வந்து இந்த க்யூட்டான அழகான மீன்கள்லாம் வந்து மத்தி மீன்லாம் வந்து எப்படா குழம்புக்குள்ளே போவோம் அப்படின்னு வந்து வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ ஆல்ரெடி வந்து நீங்கள் மஞ்சள் எல்லாம் உப்பு எல்லாம் போட்டு வாஷ் பண்ணி எடுத்து வச்சாச்சு இல்லைங்களா? குழம்பு வந்து கொதி வந்த பின்னாடி தான் மீன் போடணும், இல்லைன்னா அது வந்து உடஞ்சி அப்படியே வந்துடும். ஸோ இந்த மீன் குழம்பு வந்து செய்கிறதுக்கு ரொம்ப கம்மியான டைம் தான் எடுக்குது இல்லைங்களா? ரொம்ப அதிகமான டைமில் செய்யணும்னா, ஐ மீன் நான் இன்னும் நல்லா ரிச்சாக பண்ணணும்னா வேறு நாள் ஆட் பண்ணிக்கலாம்ல. இதில் வந்து இதுதான் இந்த தக்காளி வெங்காயம் தக்காளியே சேர்க்கவே இல்லை பாத்தீங்களா? தக்காளி இதுக்கு தேவை கிடையாது, ஏன்னா நம்ம புளி சேர்த்துறோம், அந்த புளிப்பு தன்மை இந்த புளியிலேயே வந்துடும், அதனால நம்ம தக்காளி சேர்க்க தேவையில்லை. குழம்பு வந்து கொதி வந்துருச்சு, இப்ப நம்ம மீன் போட்டுக்கலாம். ஸோ இந்த மீன் போட்டு எவ்வளோ நேரம் மேம் வேகணும்? ஒரு 10 நிமிஷம் வெந்தால் போதும், டக்குன்னு வெந்துடும் இது. இது கொஞ்சம் நேரம் மூடி வச்சிடலாம். ஸோ மூடி வந்து ஓரளவுக்கு கேப் விட்டு மூடி வச்சோம் அப்படின்னா தான் இன்னும் நல்லாவே வேகும், குயிக்காக முடியும். ஓகே மேம், நம்ம செகண்ட் டிஷ் வந்து கத்திரிக்காய் சட்னி. ஸோ ஸ்டார்ட் பண்ணிடலாங்களா? ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே மேம், ஃபஸ்ட் என்ன மேம் ஆட் பண்ணும்? எண்ணெய் போட்டுக்கலாம். ஸோ இந்த கத்திரிக்காய் சட்னி வந்து நம்ம வழக்கப்பான சட்னி சாப்பிட்றது மாதிரி இட்லி தோசை இது எல்லாம் வேணாலும் சாப்பிட்டுக்கலாமா? ஆ, எது வேணாலும் சாப்பிட்டுக்கலாம், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நெக்ஸ்ட் என்ன மேம்? வரமிளகாய் ஃபஸ்ட்டு போட்டுக்கலாம். வெங்காயம், வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாங்களா? ஸோ பெரிய வெங்காயம் ஒரு ஆட் பண்ணிக்கலாம். இஞ்சி, சின்ன துண்டு போடு. ஸோ இந்த கத்திரிக்காய் சட்னிக்கு வந்து பெருசாக மசாலானா என்ன ஆட் பண்ணுவோம் மேம்? மசாலா எதுவும் கிடையாது, நம்ம வரமிளகா, இது திடீர் சட்னி அப்படின்லாம் சொல்லுவாங்க இல்லையா, அது மாதிரி அவசர குழம்பு அந்த மாதிரி சட்னி. வெங்காயம் வதங்கியாச்சு, நெக்ஸ்ட் என்ன ஆட் பண்ணிக்கலாம்? நெக்ஸ்ட் வந்து கத்திரிக்காய் போட்டுக்கலாம். ஓகே,
இதுல வந்து எந்த வெரைட்டி ஆஃப் கத்திரிக்காய் வேணும், அந்த முள்ளு கத்திரிக்காய் நிறைய இருக்கு இல்லையா, அது மாதிரி எந்த கத்திரிக்காய் வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். ஃபார்மேட் இதுதான். கொஞ்சம் சீரகம் ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் நம்ம ஆட் பண்ணிக்கலாம் கொஞ்சம் நிலக்கடலை. நிலக்கடலை ஒரு திக்கா வரதுக்காக. ஸோ கன்சிஸ்டன்சி மட்டும் கிடையாது, நம்ம நிலக்கடலை ஆட் பண்ணும்போது வந்து அந்த சட்னியோட டேஸ்ட் இன்னும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் வழக்கமாக இருக்கிறத விட. இதில் புளி சேர்க்கறதா இருந்தாலும் சேர்த்துக்கலாம், புளி எல்லாமையும் நம்ம செஞ்சு சாப்பிட்டுக்கலாம். சிலருக்கு வந்து கொஞ்சம் புளிப்புத்தன்மை இருக்கணும்னு நினைக்கிறவங்க வந்து கொஞ்சம் புளிப்பு சேர்த்துக்கலாம், ஆனால் நான் இப்போ சேர்த்துக்கல. கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் இதோட நம்ம தேங்காய் பூ சேர்த்துக்கலாம். ஓகே, ஸோ துருவன தேங்காய் வந்து கொஞ்சம் சேர்க்கலாம். ஆ, இது ஆறட்டும் அவ்வளோதான். மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு, இப்போ அதை பவுலில் மாற்றிக்கலாம், ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். சூப்பர். மீன் எதுவும் உடையவே இல்லை பாருங்க, நல்லா நீட்டாக வந்திருக்கு. ஓகே, ஸோ அது வேகிற இன் பிட்வீன் டைமில் வந்து திருப்பி கூட போட்டுக்கலாம். போடும்போது வந்து இந்த மாதிரி கரண்டி யூஸ் பண்ணக்கூடாது, இது மாதிரி கரண்டி, அதே மாதிரி போட்டு கிளறவும் கூடாது. மத்தி மீன் மஞ்சத்தண்ணி வந்து ரெடி ஆயாச்சு. இதில் கொஞ்சோண்டு கருவேப்பிலை சேர்த்து, ஸோ மத்தி மீன் மஞ்சத்தண்ணி வந்து ரெடி ஆயாச்சு. ஸோ இந்த கேப்பில் வந்து நம்ம ஆற வச்சிருந்த சட்னியும் வந்து ரெடி ஆயிடுச்சு. ஸோ இதை அரைச்சிடலாமா? அரைச்சிடலாம். தேவையான அளவு கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். ஸோ இந்த கத்திரிக்காய் சட்னி வந்து ரொம்ப திக் கன்சிஸ்டன்சியாக வருமா? இல்லை, கொஞ்சம் நார்மலாக தொட்டு சாப்பிட்ற அளவுக்கு இருக்கும். ரொம்ப தண்ணியானாலும் நல்லா இருக்காது. சட்னி ரெடி. ஓகே, நம்ம வெயிட் பண்ணிட்டு இருந்த கத்திரிக்காய் சட்னி வந்து ரெடி ஆயாச்சு. ஸோ தாளிச்சு கொட்டுறது மட்டும்தான் பாக்கி. நாங்கள் தாளிச்சு ஸோ தாளிக்கிறதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ வந்து கடாய் சூடாகணும், அதுக்கப்புறம் ஊற்றின எண்ணெயும் வந்து சூடாகணும். அந்த அதுக்கப்புறம் வந்து கடுகு உளுத்தம் பருப்பு வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ம்,
வரமிளகாயா ஓகே ஒன்னே ஒன்று போட்டுக்கலாம். அவ்வளோதான், கத்திரிக்காய் சட்னி ரெடி. மத்தி மீன் மஞ்சள் தண்ணி குழம்பு, கத்திரிக்காய் சட்னி, டேஸ்ட் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக, தேங்க்யூ ஸோ மச். ஆக்சுவலி வந்து நான் டேஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி எனக்கு பார்க்கும் போதே அவ்வளோ அப்பிடைசிங்காக இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு வந்து மீன் குழம்பு டேஸ்ட் பண்ணிடலாம். ஏன்னா மீன் குழம்பு அப்படின்னாவே எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும், அண்ட் எனக்கு பர்சனலி ரொம்ப பிடிக்கும். மேம், ஆக்சுவலி இது வரைக்கும் நான் நிறைய மீன் குழம்பு சாப்பிட்ருக்கேன், அண்ட் நீங்கள் சொன்ன மாதிரி தான் இந்த மீன் குழம்பு வந்து ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, அண்ட் அட் த சேம் டைம் நீங்கள் அந்தளவுக்கு வந்து மசாலா ஆட் பண்ணல. ஸோ ரொம்பவே சூப்பராக வந்திருக்கு. அஃப்கோர்ஸ் மத்தி மீன் வந்து குழம்போடைய டேஸ்ட் இன்னுமே சேஞ்ச் பண்ணிடும் இல்லையா. ஸோ மறக்காமல் மத்தி மீன் குழம்பு வந்து நீங்கள் ட்ரை பண்ணணும். அண்ட் நெக்ஸ்ட் வந்து கத்திரிக்காய் சட்னி எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பண்ணிடலாம். ஆக்சுவலி சட்னி பொறுத்த வரைக்கும் அந்த எண்ணெய் தாளிப்புலாம் வந்து மிதக்க மிதக்க சாப்பிட்றதாங்க ஒரு டேஸ்ட்டு. மேம், ஆக்சுவலி இது எனக்கு கத்திரிக்காய் சட்னி மாதிரி ப்ராமிஸாக தெரில. ஒரு நிலக்கடை சட்னியோ இல்லை ஒரு பேசிக்கான சட்னி நம்ம சாப்பிடுவோம் இல்லைங்களா, ஸோ அந்த டேஸ்டில் தான் இருக்குது. ஸோ மறக்காமல் இந்த ரெண்டு டிஷ்ஷஸையும் நீங்கள் வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணணும். தேங்க்யூ ஸோ மச் மேம். மத்தி மீன் மஞ்சள் தண்ணி செய்யும் முறை. ஒரு கடாயில் எண்ணெய், வரமிளகாய், சின்ன வெங்காயம், பூண்டு, இஞ்சி, கருவேப்பிலை, மஞ்சள் தூள், மிளகாய் தூள் சேர்த்து வதங்கிய பின்பு மிக்சியில் தண்ணீர் சேர்த்து அரைத்து கொள்ளவும். பின்பு கடாயில் அரைத்த கலவை, புளிக்கரைசல், தேவையான அளவு தண்ணீர், உப்பு சேர்த்து கொள்ளவும். கொதி வந்த பின்பு மத்தி மீனை சேர்த்து ஒரு 10 நிமிடம் வேக வைத்த பின்பு இறக்கினால் சுவையான மத்தி மீன் மஞ்சள் தண்ணி தயார். கத்திரிக்காய் சட்னி செய்யும் முறை. ஒரு கடாயில் எண்ணெய், வரமிளகாய், வெங்காயம், இஞ்சி சேர்த்து வதக்கவும். வதங்கிய பின்பு கத்திரிக்காய், சீரகம், நிலக்கடலை, உப்பு, துருவிய தேங்காய், சிறிது தண்ணீர் சேர்த்து மிக்சியில் அரைத்து கொள்ளவும். தாளிப்பு கரண்டியில் எண்ணெய், கடுகு, உளுந்தம்பருப்பு, வரமிளகாய், கருவேப்பிலை சேர்த்து தாளித்த பின்பு கத்திரிக்காய் சட்னியில் சேர்த்து பரிமாறினால் சுவையான கத்திரிக்காய் சட்னி தயார். ஸோ நேயர்களே, இன்னைக்கு நம்மளுடைய பிரிட்டோ மேம் செஞ்சு காமிச்ச மத்தி மீன் மஞ்சள் தண்ணி அண்ட் கத்திரிக்காய் சட்னி ரொம்பவே சூப்பராக நம்ம வந்து பார்த்துருப்போம், அண்ட் நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணணும். தேங்க்யூ ஸோ மச் மேம். ஸோ இதே மாதிரி ரெண்டு சூப்பரான டிஷ்ஷஸோட அடுத்த எபிசோடில் உங்களை நாங்கள் மீட் பண்ண வந்துடுவோம். அண்ட் ஆண்டல், திஸ் இஸ் பை பை ஃப்ரம் ஆஷிகா அண்ட் பிரிட்டோ மேம்.